அபுபக்கர் குழந்தையா இங்க ஆபரேட் பண்றவங்க உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கு? என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்க? இவன் தான் அபுபக்கர் அப்துல்லா. லெட்ஸ் கோ ஆஃப்டர் வித் ஃபுல் ஃபோர்ஸ். வடசென்னை ரீஃப்ரேம்டு டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொதுவாக வந்து வடசென்னை பற்றிய பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து இருக்குது. வடசென்னை எப்படி, வடசென்னை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைக்கிற மாதிரியான படங்கள் இப்போ வந்து தமிழ் திரையுலகில் வந்துட்டுருக்கிற சமயத்தில் வடசென்னை ரீஃப்ரேம்டு அப்படின்ற ஒரு புகைப்பட கண்காட்சி, குறிப்பாக இந்த புகைப்பட கலைஞர்களை பார்க்குறப்பே வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இவங்க முழுக்க வந்து வடசென்னை பகுதியிலேருந்து வந்தவங்க. அண்டு ஜெனித் கற்றல் மையம், இதிலிருந்து இந்த இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர், இவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ பயங்கரமாக ஸ்ட்ரக்சர்டாக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பழனிக்குமார் புகைப்பட கலைஞர், பழனிக்குமார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து நானும் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்பட கண்காட்சி பண்ணியிருக்காரு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே இணைஞ்சு வடசென்னையை ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வடசென்னை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இமேஜ் இருக்குது. குறிப்பாக வந்து வடசென்னைனாவே ரொம்ப டார்க் இருக்கும், இல்லை அழுக்காக இருக்கும், அப்படி தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நிறைய மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியாக காட்டியிருக்கோம். ஒரு மாதிரி ஒரு அந்த பகுதியை பார்த்தாலே நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த இமேஜ் தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே வடசென்னை, நான் அந்த இமேஜ்லேருந்து விலகி போய் தான் நான் பார்த்துருக்கேன் வடசென்னையை. என்னுடைய கண்களில் வந்து வடசென்னை பகுதி வந்து சம சூப்பரான ஒரு பகுதியாக தான் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. நான் அங்கேருந்து வந்ததுனால நான் ஏன்னா வடசென்னையில் நான் ஒரு கிராமம், நான் அந்த கிராமத்தையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வடசென்னையில் வந்து அந்த மக்கள், இந்த மக்கள் படுற அந்த மக்கள் வசிக்கிற பகுதி, அதுக்கப்புறம் அந்த மக்களை சுற்றி இருக்கிற அரசியல், அப்புறம் இந்த அரசாங்கம் மக்களை கண்டுக்காமல் விடுறது, அண்ட் இந்த மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கிற நிலங்களை எப்படி வந்து கையகப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்றத மிக முக்கியமாக இந்த கண்காட்சியில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்து நிறைய வகைகள் இருக்குது, அதில் வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வகையை சார்ந்தது. இது என்னென்னா வந்து இப்போ மக்கள் இயல்பாக இருக்கிறத அப்படியே தத்ரூபமாக காட்சி பிடிக்கிறது தான். அப்படி காட்சி பிடிக்கிறது வந்து அதுக்குள்ளே அழகியல்கள் பெருசாக இருக்குமா இல்லையான்னு தெரில. ஆனால் இவங்க படம் பிடிச்ச விதம் அப்படி இருக்குல்ல, சம ஸ்ட்ரக்சர்டாக ஃப்ரேம்டாக அண்ட் கலர்ஸ் உள்ளே வர்றதாக இருக்கட்டும், இல்லை வந்து அது உள்ளே இருக்கிற ஆட்கள், இல்லை வந்து அந்த மெட்டீரியலை வந்து அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், அது படம் பிடிச்ச விதம், அந்த மக்களுடைய போஸ்ட்டு பயங்கர அழகியலாக ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. இது எப்படின்னா வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்துக்கும் வந்து எந்த வகையிலும் குறையில்லாத ஒரு ஸ்டைலை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்டு பயங்கரமாக ரொம்ப அழகாக ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு கவர்றதுக்கான ஒரு தேவை. அவர் பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட இவங்க நிறைய இடத்துல வந்து இவங்களுடைய கண்கள் வழியாக அந்த வடசென்னையை வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து வடசென்னை வந்து ஒரு பெயிண்டிங் தான். ஆனால் அந்த பெயிண்டிங்கை என்ன மாதிரியெல்லாம் வந்து சீரழிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி நிகழ்கிற அரசியல், குறிப்பாக வடசென்னை மக்கள் பற்றி, வடசென்னை பகுதியை பற்றி இந்த அரசுக்கு இருக்கும் அக்கறை, இல்லை வந்து அதோட அக்கறை இன்மை, இது எல்லாத்தையும் வந்து இவங்களுடைய புகைப்படங்களோட காட்சிப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக ஒரு பகுதி அப்படின்றது வந்து ஒரு பகுதி மட்டுமே கிடையாது, அங்கே இருக்கிற மரம்லேருந்து வீடுலேருந்து நிலம்லேருந்து எல்லாமே ஒரு சிம்பலிசம் தான். அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. இந்த கதைகளை இந்த புகைப்படங்கள் வாயிலாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நான் இன்றைய தேதியில் இதுவும் இந்த எல்லாமே வந்து ரொம்ப இளம் பருவத்திலிருந்து இருக்காங்க இவங்க, ரொம்ப டீனேஜர் கூட இன்னும் வந்து அவங்க அட்டன் பண்ணல. அந்த இடத்துல வந்து இவங்களுடைய கண்கள் வந்து அழகியலோடு சேர்த்து அங்கே இருக்கிற அரசியலையும் சரியாக காட்சிப்படுத்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க பேசுகிறதுலேயே அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது, அவ்வளோ ரொம்ப மெச்சூர்டாக இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை வந்து நமக்கு வந்து தெரியுது. அந்த அக்கறை அவங்களுடைய புகைப்படத்திலும் வந்து நமக்கு வந்து தெரியுது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பழனிக்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து இருக்கணும், நிறைய மக்களை காட்சிப்படுத்தணும், நிறைய என்ன சொல்கிறது காட்சிப்படுத்தப்படாத முகங்களை இல்லை ஃப்ரேமை புதுவெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறீங்க, புரியுதா? நீட் தேர்வு மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிட்டாரு. இதை நான் எதிர்க்கிறேன். நான் இது ரொம்ப தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த ஆளுநருக்கு வந்து இவ்வளோ அதிகாரம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லை மக்கள் தமிழக மக்கள் விரும்புகிற ஒரு உணர்வை அதாவது அதை வந்து திருப்பி அனுப்புறது இருக்குது இல்லை, ஒரு முற்றும் தமிழக மக்களுக்கு எதிரானதாக நான் வந்து பார்க்குறேன் சார். இந்த நிகழ்ச்சியை டிவைட் பண்ணாதீங்க சார், குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது, நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்குது, உண்மையிலே செம சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்க? இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன். தேங்க்யூ.